பாடல் எழுதுறதுக்காக என்னை கூப்பிட்டு அந்த கதையை அவர் வந்து சொன்ன சமயத்தில் எனக்கு முதல் கேள்வி மனசுக்குள்ள இது எப்படி எடுக்க போறாருன்றதுலாம் இல்லை, எப்படி வந்து இதை அவரால் சொல்ல முடியுது, இப்படி இது மன இது யோசிச்சு இது எப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னு இருந்துச்சுன்னா அவர் சொன்ன விதம் அப்படி இருந்துச்சு, இப்படி போக போகுது இப்படி வரப்போகுதுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஒரு கிரேசினஸ்ன்னு சொல்லுவேன் நான், அந்த ஒரு ஒரு பைத்தியக்காரத்தை நம்ம வந்து ஒன்று நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கோம், ரொம்ப சில பேர் கூட தான் அது இருந்துகிட்டு இருக்கோம். அது இது வந்து இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்காத ஒரு விஷயத்த நம்ம எடுத்து பண்ணணும்னு. அது மட்டும் இல்லாமல் பாடல்கள், மூணு பாடல்கள் அவர் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு கருப்பண்ணியப்பன் அவர்கள் சொன்னாங்க. ஸோ அந்த மூணு பாடல்கள்லையும் வந்து அவருடைய சொல் விளையாட்டு அதை வந்து நான் ரொம்ப ரசித்தேன். ஒரு பாட்டில் வந்து ஒவ்வொரு வரி முடியும் போதும் இருக்கிற ஒரு சொல்லை வந்து வேற ஒரு பொருளில் அடுத்த வரியில் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆல்மோஸ்ட் ஒரு அந்தாதி மாதிரி தான், ஆனால் அந்தாதியில் வந்து அதே சொல் அதே பொருளில் வரும், ஆனால் அந்த பொருளை மாற்றி பயன்படுத்தியிருப்பார். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பாடல். ரொம்ப சின்ன சின்ன அந்த கேரக்டரைசேஷன்ஸ் அவர் டெவலப் பண்ணியிருந்தது எல்லாமே ஒன்றும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணேன். மியூசிக் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக மாற்றிடுச்சு. இந்த மியூசிக் நான் இவ்வளோ டார்க்காக இவ்வளோ வந்து ஹெவியாக இருக்கிற ஒரு படத்தை வந்து அப்படியே வந்து ஒரு மயிலிறகலை வருடி நம்ம கைக்கு கொடுக்குற மாதிரி ரஹ்மான் அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அந்த பாட்டை கருப்பண்ணியப்பன் அவர்கள் சொன்னாங்க, பாவம் செய்யாதிரு மனமே, அந்த பாட்டு கடைசியில் படம் ஓடும்போது அதை எல்லா அந்த இவ்வளோ நேரம் பார்த்துட்டு வந்த அந்த எல்லாம் ஒரு கரடு முரடான பாதையெல்லாம் அப்படியே வந்து சாஃபன் பண்ணி ரொம்ப அழகாக அவங்கள ஒரு ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி அவர் கொண்டு போயிடுவார் அந்த மியூசிக்கில். ரொம்ப அதை என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக அந்த பாட்டை எல்லாருமே ரசிப்பீங்க நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. ஒன்று மாறும் பொழுது அது உலகத்தரமாயிருது. நான் கார்கே அவர்கள் சொன்னது போல நான் லீனியர் படம்னு சொன்னால் அடுத்த வருஷமே நீங்கள் போய் வந்து கூகுளில் தட்டினீங்கன்னா அதனுடைய முதல் படமாக இரவு நிழல் தான் இருக்கும். அதைத்தான் எல்லோரும் எடுத்து எடுத்து பார்த்துக்கணுங்கிற இடத்துல இருக்கும். அப்போ இதை போல தொடர்ந்து பெரிய தேடுதல் உள்ள ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் அவர்கள் பேசுவார்கள். முதல்ல நம்ம வந்து ஒரு தமிழராக நம்ம எல்லாம் பெருமைப்படம் தான். ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா உலகத்தில் அந்த விமர்சனங்கள் வந்து அதிகமாக இருக்கிற ஒரே இடம் நம்ம தமிழ்நாடு தான். அதுவும் சினிமாவை பற்றி விமர்சிக்கிறது தான் ரொம்ப அதிகம். நம்ம ஒருத்தர் மற்றவங்களை குறை சொல்லியே நம்ம வந்து அதை கடத்தி கடத்தி போய்கிட்டே இருப்போம். அற்புதமான கலைஞர்கள், அதாவது எப்படி ஆதி மொழி தமிழ் சொல்கிறோமோ அதே போல் தமிழ் அதாவது படங்களும் சரி ஆரம்பத்தில் ஆரம்பித்த விஷயங்களும் சரி எல்லாமே தமிழ்லேருந்து தான் ஒவ்வொன்றா நமக்கு ஆரம்பிக்குது. எங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் எந்த குழந்தையாக இருக்கணும் அனிமலாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு கூப்பிடுது மா, அதுக்கு பிறகு தான் அம்மானு அந்த உற்பத்தி வந்துக்கிட்டு அனிமல்லேருந்து மனிதர்கள்லேருந்து எல்லாருக்குமே அப்படி தான் சேரும். நம்ம எல்லாருமே ஃபஸ்ட்டு நம்மளை பாராட்ட கற்றுக்கணும், நம்ம சினிமாக்களை கொண்டாட கற்றுக்கணும். என்னென்னா நம்மக்கிட்ட தான் நல்ல இளைஞர்கள், நல்ல எழுத்தாளர்கள், நல்ல கவிஞர்கள் எல்லாருமே இருக்காங்க. அது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், விமர்சனத்தினால எல்லாருமே பயந்து பயந்து நம்ம எல்லாம் ஒதுங்கி போய்கிட்டே இருக்கோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். அதை நான் ஒரு வேண்டுகோளை தான் நான் வேண்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்திபன் சார் பற்றி சொல்ல போனோம்னா எனக்கு முத முதல்ல இந்த கதை சொன்னார். என்கிட்ட சிங்கிள் ஷார்ட்னு சொல்லலை, ஃபுல் கதை சொன்னார், ரெண்டு மணி நேரம் சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு ரவி சிங்கிள் ஷார்ட்டில் எடுக்க போகிறோன்னு சொன்னார். இப்படி எனக்கு ஆச்சரியம் இல்லை, ஏன்னா அவர் எடுத்துருவார் நம்பிக்கை இருக்குது. எப்படி சார் போகலாம் சொன்னேன், நாளடிக்கே போய் நம்ம போய் ஒரு வாட்டி நான் எங்கே எடுக்க போகணும் உங்களை கூட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவரே டைரக்டராகவும் இருந்தார், ஆக்டராகவும் இருந்தார். அங்கே செட்டு எதுவுமே இல்லை, இங்கே இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் அதை ரிகர்சல் பண்ணார். அப்போயே எனக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்துருச்சு, கண்டிப்பாக இவரை கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவார்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு நியூ டைரக்டர் நியூ ஆக்டர் வந்திருப்பாங்க, வேறு ஒரு ஆக்டர் கிடைக்காமல் போயிருப்பாங்க. அப்படி தான் புதிய பாதையை வந்து ஃபஸ்ட்டு அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த புதிய பாதையிலேருந்து இன்னையும் வரணும் நிறைய புதிய விஷயங்கள் வந்து பார்த்திபன் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே வரலாம். அதாவது குடைக்குள்மடை வித்தியாசமான ஒரு டைட்டிலு, சுகமான சுமைகள் வித்தியாசமான டைட்டிலு, இந்த இரவின் நிழல் கூட இரவின் நிழல் இல்லை இரவின் நிழல், அதில் சன்னு கூட இருக்குது, அதை கூட அவர் ரொம்ப யோசிச்சிருக்காரு. சூரியன் நிழல் தான் அதை வந்து இரவு கூட சூரியனை தான், அதான் பாரதி சொன்ன மாதிரி இருள் என்பது குறைந்த ஒளி சொன்ன மாதிரி, அதுக்கும் அவர் அவ்வளோ தூரம் யோசிச்சிருக்காரு. அவ்வளோ தூரம் யோசிச்சு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவர் இந்த படத்தை மூவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நம்ம வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தராக பாராட்ட முடியாது, அத்தனை பேரும் நம்ம பாராட்டணும். நடிகர்களாக இருக்கட்டும், அதாவது அந்த கோரியோகிராஃபி, அந்த லிரிக்ஸ், அந்த லிரிக்ஸ்லேருந்து டான்ஸு எல்லாமே ரிதமேட்டிக்காக இருக்கும். இதை மீறி குறிப்பாக கேமராமேன், அந்த ஜிம்மி ஜிப்பா, இதை ஜிம்பிள் ஆப்ரேட்டர், ப்ளஸ் லைட்மேன், ஆல் டைரக்டர், எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு இந்த கலர் பேலட்டு, இது எல்லாமே பார்த்திபன் வந்து மிக சரியாக அதை மூவ் பண்ணி கொண்டு போயிருக்காரு. நம்ம எல்லாம் சொல்லுவோம் சிறந்த கோஆர்டினேஷன் தான் ஒரு சிறந்த இயக்குனர். அந்த இயக்குனர் ஒரு ஒன் மேன் ஷோங்கிறது வந்து நம்ம பார்த்திபன் தான் சொல்லலாம். அவர் ஒரு ஒன் மேன் ஷோ.
நம்ம எல்லாரும் இந்த படத்தை எல்லாரும் சொல்லுவோம் உலக சினிமா உலக சினிமா. என்ன உலக சினிமா? நம்ம தமிழர் சேர்ந்தது தான் உலக சினிமா. உலகங்கிறது தனி ஒன்று கிடையவே கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க வரதுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒன்று கிடையவே கிடையாது. பாளையக்காரங்க இப்படி ஒன்று மாறி மாறி போய் பிரிட்டிஷார வந்தப்போ தான் இந்தியாவே நம்ம உருவாச்சு. அப்படி தான் நம்ம வந்து பேசுவோம். நம்ம எப்பயுமே வந்து நம்மளை குறை சொல்லி நம்ம உலக உலக சினிமாங்கிறது தமிழர் சேர்ந்தது தான் உலக சினிமா. இது ஒரு முக்கியமான பதிவு பார்த்திபன் சார். அது வந்து இதோடு அவர் ஸ்டாப் பண்ண மாட்டார், இன்னும் அவர் தொடர்ந்துக்கிட்டே இருப்பார். வாழ்க தமிழ், வளருங்க பார்த்திபன். நிறையா படங்கள் பண்ண முடியாமல் போயிருக்கு, கதை கேட்டுட்டு பண்ணாமல் இருந்திருக்கோம். ஆனால் எதுக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை. பட் இந்த படம் பண்ணலேன்னு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் சார், எங்கே சார் நான் மிஸ் ஆனேன்? எங்கே சார் நான் மிஸ் ஆனேன்? உங்கள் கூட தானே சுற்றிட்டு இருந்தேன். இல்லை இல்லை, இந்த படத்தோட மிகப்பெரிய சேலஞ்ச் என்னவாக இருந்ததுன்னா, அந்த 90 days வரைக்கும் நான் உங்களை வந்து பாவம் செய்யாத மனமே ஒரு பாட்டு இருக்குது இந்த படத்தில். அப்படி ஒரு பாவத்தை நான் செய்ய மாட்டேங்கிறதுக்கு தான். ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் சார், இந்த கதையை திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, வாங்க ஆஃபீஸ் வாங்கன்னு போயிருந்தேன். கதை சொன்னாங்க, கதை கேட்டு முடித்தோன்னே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. எப்படி சார் எப்படி சார் எடுக்கிறது? எடுக்கிறோம் ரொம்ப நாள். சரிங்க சார், இப்போ யார் யார் பண்ணுறா? அப்போ அப்போ வேறு ஒரு ரெண்டு மூணு டெக்னீஷியன்ஸ் நேம் சொன்னாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்பி வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே போகிறேன், இல்லை அந்த டெக்னீஷியன்ஸ் இல்லை இப்போ மாறிட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், சார் இதுக்கு நிறைய சக்தி வேணும், நிறைய தாங்கணும், நிறைய வலியை சுமக்கணும். அப்படி இருக்கிறவங்க மட்டும் தான் சார் அந்த கதை வச்சுக்கோம், மற்ற எல்லாத்தையும் கழட்டி விட்ருவோம் சார் அப்படின்னேன். கடைசியில் பார்த்தா என்னையே கழட்டி விட்டுருச்சுக்காரு. பட் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உங்ககிட்ட ஒவ்வொரு படத்துலையும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒத்த செருப்பு பார்த்துட்டு கேட்டேன், அட்லீஸ்ட் நான் டப்பிங்காவது பேசியிருக்கலாமே, இல்லை அதனால தான் உங்களை பேச கூப்பிடல. சரி இதில் நான் நடிச்சிருக்கலாமே. இங்கே வந்தவொடனே கருட்டை சொன்னேன், ஏய் மாப்பிள்ள நான் இதில் நடிச்சிருக்கணும்டா, இன்னைக்கு நடிக்காமல் இருந்த ஒரு படம் இந்த படமாக கட்டு விட்டு அப்படின்னா. இதெல்லாம் கடந்து இப்போவும் சொல்கிறேன், இந்த படத்தை நடிக்கலேன்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பதிவுக்குள்ளே நம்ம இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அனைவரும் அதுலேயும் சேர்ந்து பண்ணிடுவோம்ல சார். ஆமாம், உள்ளே வெளியே டூவில் பண்ணுறோம் நாங்கள். ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்திபன் சாருக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்ல முடியாது, அவரை வணங்குகிறேன். அவரோடு பணிபுரிந்த ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களும் நான் சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன். வெல்வோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.